தமிழ் பேசும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வல். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பிக்சல் லேப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மல்டி ஸ்டன்னிங் ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக்சல் லேப்பில் போய்க்கோங்க. பிக்சல் லேப்போட இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த டிஃபால்ட்டான நியூ டெக்ஸ்ட்ன்ற அந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணுங்கள். அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு டெலிட் சிம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்கள். அதாவது லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பென் மார்க்குக்கு பக்கத்தில் டெலிட் சிம்பிள் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற இமேஜ் சைஸ்ன்றதை சூஸ் பண்ணி யூடியூப் தம்ப்னெயில்ன்ற வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம இமேஜை இன்க்ளூட் பண்ணலாம். மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேலரியில், அதாவது உங்கள் மொபைல் கேலரியில் என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ எல்லா ஃபோட்டோவும் ஷோ பண்ணும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ இதில் நீங்கள் வைக்கணும்னா விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. அதில் கீழே நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்துடும். அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். இப்போது நான் இந்த சைஸ் போதும்னு வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 9 ஃபோட்டோ வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான், மேலே இருக்கிற ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்பத்தில் போயிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்பீடப் பண்ணிடுறேன். இப்போ பிக்சல் லேப் பற்றின டுட்டோரியல் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் இப்போது ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. இந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷன் மல்டி யூஸிங்காக யூஸ் ஆகுது. ஸோ பிக்சல் லேப்பை ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை டெலிட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபோட்டோ எடிட்டிங்காகவும் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் எடிட்டிங்காகவும் வச்சுக்கலாம். யூடியூபர்க்கு எல்லாருக்குமே இந்த பிக்சல் லேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எடிட் பண்ணுற தம்ப்னெயில் மற்ற எல்லாமே இந்த பிக்சல் லேப்பை யூஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைனலிஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எப்பயும் போலவே வழக்கமாக இந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ஸ்டன்னிங் ஃபோட்டோஸ் இப்போது ரெடியாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த டியூட்டோரியலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி, இப்போது நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியது தான். ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ரைட் சைட் கார்னரில் கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபோட்டோ இந்த ஆங்கிளில் இருந்தால் நல்லா இல்லை, இதை கொஞ்சம் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி வச்சு கீழே இறக்குனேன். ஓகே, ரியலிஸ்டிக்காக ரியல் லுக்காக வருது. ஸோ சென்டராகவே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. கீழே ரெட் கலரில் பாருங்கள் அந்த எக்ஸகன் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒப்பாசிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 100 இருக்கும், அதை நீங்கள் ஒரு 60 இல்லைனா 50 வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 60 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங் எஃபெக்டில் ஃபோட்டோஸ் இப்போது நமக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 9 ஃபோட்டோக்கள் வச்சுருக்கிறதால ஓரளவு தெரியுது. இதுவே நீங்கள் ஒரு 20-30 ஃபோட்டோக்கள், ஒரு 10 மேற்பட்ட ஃபோட்டோக்களை நீங்கள் இதில் வைக்கும்போது
இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னா, ரைட் சைட் கார்னரில் அந்த ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.